என் பேர் விஷ்ணுப்ரியா எந்த சித்தூர் ஆந்திரா நாங்க தியானத்துக்கு 2010ல வந்தோம் அப்பனிந்து ரொம்ப எல்லாரும் ஒரு நோயாளியோ ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஆக வர்றாங்க தியானத்துக்கு நாங்கள் எதுவும் இல்லாத விளையாடு மாதிரி எங்கள் சித்தி கூட வந்து தியானம் கற்றுக்கணும் ஆனால் 2013ல ரொம்ப ஃபைனான்சியலாக ப்ராப்ளம் வந்துச்சு சூசைட் லெவலுக்கு போயிட்டு நாங்கள் டெட்லைன்ட்டு போயிட்டு திருப்பி அங்கே நின்று மறுபடி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ கூட நாங்கள் எப்படி வாழ்கிறோன்னா ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப மெராக்கில் நடக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு வரிக்கோஸ் இருந்தது அது கூட சிஎம்சி பெங்களூர் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் ஆப்ரேஷன் தான் பண்ணோம் ஆனால் திருப்பி வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போது அது அது தானாக உள்ளுக்கு போயிடுச்சு அந்த நவுஸ் எல்லாம் டெய்லி அவர் எப்படி இருந்தாருன்னா காலெல்லாம் வீங்கிட்டு ரொம்ப வலி தலைவலி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அவருக்கு அது கூட இல்லாத நல்லா ஆயிடுச்சு எனக்கு கூட சிஜரின்ஸ் அப்போதுக்கு எனக்கு தியானம் தெரியாது அப்போது நான் கூட 10 நிமிஷம் உக்காந்தா இடுப்பு வலி வரும் ஆனால் இந்த தியானத்துக்கு வந்தப்போ அது கூட சரியாயிடுச்சு எனக்கு கூட எந்த பிரச்சனை நாங்கள் இப்போது 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது மெடிடேஷனுக்கு வந்து நோ மெடிசன் நோ டேப்லெட்ஸ் டாக்டர்கிட்ட கூட போகிறதில்ல நாங்கள் மருத்துவமனைக்கு கூட போகிறதில்ல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் ஃபைனான்ஷியலாக ஜீரோ லெவலுக்கு போயிட்டு திருப்பி நாங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஹாப்பி ஒவ்வொரு நிமிடம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இதுக்கு முன்னே நான் படித்தது கூட 10வது தான் ஆனால் இப்போது நான் பிரிமிட் மெடிடேஷன் கிளாஸஸ் எடுத்துன்னு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இத்தனை நாள் நான் பசங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களா கேலி பண்ணுறது ஏய் உனக்கே சரியாக வராது நீ என்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குற பசங்களுக்கு ஸ்கூலில் அப்படின்னு கேள்வி பண்ணுறது இப்போது நான் மற்றவங்களுக்கெல்லாம் தியானத்தை பற்றி சொல்லி கொடுக்குறேன் எங்கள் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் சப்ஜெயிலுன்னு இருக்குது அங்கே கைதீஸ்க்கெல்லாம் நான் தியானம் சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு வாரம் சாட்டர்டே 2 ஹவர்ஸ் அவங்களுக்கு கிட்டக்கிட்ட 700 பேர் இருக்குவாங்க காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வெளி போயிட்டு நான் அவங்களுக்கு தியானம் பற்றி சொல்லி கொடுக்குறது அவங்க டென்ஷன்லேருந்து எவ்வளோ வெளியே வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க கைதீஸ் எல்லாம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மெடிடேஷனு நிஜமாக எங்கே போகாத 1 ரூபாய் செலவில்லாத நம்ம வீட்டிலவே உக்காந்துட்டு எப்படி செய்யலான்றது சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு நம்ம பத்ரிஜி சார் ரொம்ப சிம்பிள் வே கண் மூடுறது கை ரெண்டு கோத்துக்கு கால் கோத்துக்கிறது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம எந்த செலவு பண்ண தேவையில்லை சிம்பிளான மெடிடேஷனு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் வந்தப்போ ரொம்ப ஹாப்பி அது எவ்வளோ எப்படி சொல்கிற முடியாத அளவுக்கு நான் சேஞ்சஸ் வந்துச்சு எங்கள் பசங்க கூட எப்போ விளையாடினே இருக்குவாங்க ஏண்டா படிங்கடான்னா கூட படிக்க மாட்டாங்க ஆனால் காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் தான் வருவாங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாம் மெராக்கிள்ஸே நடந்துச்சு ஒரு வாட்டி அப்படி தான் 2011ல பத்ரி சார் பிறந்த நாளைக்கு எங்கள் பையன் நெஹ்ரு பிறந்த நாளுக்கு எங்கள் பையனை டெல்லிக்கு இட்டு போனாங்க அப்போது அது வரைக்கும் எங்கள் பேரண்ட்ஸை விட்டு பசங்களை எங்கே அனுப்புறதில்லை அதுதான் முதல்ல அவன் டிஸ்ட்ரிக்டில்வே ஒரே ஒரு பையனு செலக்ட் பண்ணாங்க அது கூட எங்கள் பையனே செலக்ட் பண்ணாங்க அங்கே டெல்லிக்கு போயிட்டு அவன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தான் 15 நாள் அவங்க டீச்சர்ஸை இட்டுன்னு போயிட்டு டீச்சர்ஸை இட்டுன்னு வந்தாங்க ரொம்ப ஹாப்பிஃபுல் அங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ்கிட்ட எல்லாம் ப்ரைஸஸ் வாங்கினாங்க திருப்பி சித்தூர் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்கு டிஇஓ கலெக்டர்கிட்டெல்லாம் ப்ரைஸ் வாங்கிட்டு திருப்பி அதெல்லாம் பேப்பர்லெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப மெராக்கிள்ஸ் தான் நடந்துச்சு பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்